சர்வ தேவம் சர்வ விக்ன விவரிஜிதம் சர்வசத்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஏழரை சனி ஏழரை சனின்னா என்ன ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சனி பகவான் இருப்பார் மூணாவது ராசியும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராசி அதாவது பேக் ஃப்ரெண்ட் அடுத்த இந்த ரெண்டு ராசியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் வந்து வச்சுருப்பார் அந்த ஏழரை சனினால் வரக்கூடிய பாதிப்பை போக்குறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அஷ்டமசனி ஏழரை வருஷத்தை சேர்ந்து எக்ஸ்கூஸ் பண்ணி ஒரே ரெண்டரை வருஷத்தில் கொடுத்தா அது அஷ்டமசனி அதில் பாதி அர்தாஷ்டம செயிங்க சரி இதுலேருந்து பாதகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிச்சுக்கணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் யாரையும் திட்டப்படாது காசிப்ஸ் பேசப்படாது பிறரை பற்றி புறவங்க பேசப்படாது ஃபோனில் மற்றவாளை பற்றி பேசப்படாது அதேமாதிரி பிரச்சனைகளில் கலந்து கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இது நல்லதாக கெட்டதானு யோசித்து செயல்படுத்தணும் பெரியவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்கணும் இது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் அதில் போய் அகப்பட்டுறக்கூடாது ஒன்று பத்தாக்கணும் பத்தை நூறாக்கணும்னு சொல்லிவிட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது பிறருடைய காசை வாங்கி நம்ம வந்து அதில் விளையாடப்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா சூதாட்டத்துக்கு போகக்கூடாது எரவல் வாங்கி ஒரு பொருளை உபயோ உபயோகிக்கக்கூடாது இதெல்லாம் ஏழரை அஷ்டம அர்த்த அஷ்டம சனியில் கடைபிடிக்க வேண்டியது இதை தவிர ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது எள்ளு போட்டத்தை போய் நெய் விளக்கு ஏற்றுறது எண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் நல்லவங்களோட எதிர்மறையானவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா கெட்ட பேர் சீக்கிரமாக வந்துடும் அவளுக்கு என்ன பேர் இருக்கோ அதே பேர் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒவ்வொரு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வருஷத்துக்கு இரண்டு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை வாழும் குருன்னு சொல்லுவாங்க உபன்யாசங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ சத்சங்கங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போய்ட்டு வர்றது உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை கொடுக்கும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தை பெருக்கும் இதெல்லாம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள்